இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி அடிக்கிறாரு, 50 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட மாட்டேங்கிறாரு, அவருக்கு நல்ல ஸ்டார்ட்லாம் கிடைக்குது, பட் அதிரடியாக ஆடி விக்கெட் பறி கொடுத்துட்றாருங்க அப்படின்ற மாதிரி நம்மளாம் புலம்பிக்கிட்டு இருக்கோம். பட் இல்லவே இல்லைங்க, அவர் தான் எங்களோட வேலையெல்லாம் ஈஸியாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுல் ரோஹித் சர்மாவை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, கேஎல் ராகுல் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சொந்த மண்ணில் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி பயங்கரமாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தொடங்கி இப்போ பங்களாதேஷ் வரைக்கும் மொத்தமாக 4 போட்டிகள் விளையாடிருக்காங்க. 4 போட்டிலையும் அபார வெற்றியை பதிவு பண்ணி செமிஃபைனல்ஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புமே பிரகாசமாக இருக்கு இந்திய அணிக்கு. ஆனால் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் டக் அவுட் ஆகிறாரு. அவர் சந்திக்காத விமர்சனங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, டக்மேன் அவருக்கு பேரை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கூட நிறையா ட்ரோல்ஸ் வந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, சின்ன டீம் கூட மட்டும்தான் ரோஹித் சர்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார், பெரிய டீம்னு வந்தால் சொதப்போயிடுவாருங்க, பாருங்க இப்போ நெதர்லாந்து வருது, அடுத்து பங்களாதேஷ் வருது, பாருங்கள் அவர் நல்லா ஆடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அவரை பொறுத்தளவுக்கு எந்த டீம்லாம் பார்க்குறதே கிடையாது, அதிரெட்டி சரவிடி அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிரான இன்னிங்ஸ்லேயே பார்த்துருப்போம், மனுஷன் வேறு லெவலில் இருந்தார். அதுக்கடுத்தது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியாக இருக்கட்டும், பங்களாதேஷ்க்கு எதிரான போட்டியாக இருக்கட்டும், மிரட்டி விட்டுட்டார் எதிரணிகளை அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி தான் கேஎல் ராகுலுமே முக்கியமாக பாராட்டியிருக்காரு. இதை பற்றி கேஎல் ராகுல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு பவுலர்ஸை வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணத்தில் பேட்டிங் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவர் நல்ல நிலைமையில் இருக்கார், பல வருஷமாக அற்புதமான வீரராக இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு தன்னோட இன்னிங்ஸில் எப்படி வேகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். குறிப்பாக சில பவுலர்ஸ் அடித்ததும் பந்து வீச்சாளர்களுக்கு மேலேயே எப்படி போகும் அப்படின்றது வரைக்கும் அவருக்கு தெரியும். அதை அவர் சிறப்பான ஷாட்ஸ் ஆடி அதை எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிருக்காரு. அவர் அதிரடியாக ஆடுறதையோ புதுவிதமாக ஆடுறதையோ நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் எதிர்பாராத நேரத்தில் சரியான ஷாட்டோட சமநிலையோடு விளையாடுவார். அவர் மாதிரி ஒரு பிளேயர் பவர் பிளேயில் அதிரடியாக ஆடும்போது மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய எங்களுக்கு வேலை கம்மியாகிறது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கடந்த சில போட்டியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், சேசிங் செய்யும் போது 60 ரன்களை 150 பந்து 160 பந்துகள் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்களே கிளம்புறங்குறோம். அதற்கு முக்கிய காரணமே கேப்டன் ரோஹித் சர்மா தான், ஏன்னா அவர் அதிரடியாக ஆடிடுறாரு, ஸ்கோருமே நல்லா வந்துடுது. இந்திய அணியோட வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிக்கிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுல் வெகுவாக பாராட்டியிருக்காரு.